மாத்தி யோசிச்சேங்க. பயிர் சுழற்சி, மண் பாதுகாப்பு, பயிர் ஊட்டச்சத்து, பயிர் பாதுகாப்பு, வன மற்றும் இயற்கை வளங்கள் ஆகியவற்றை கடைபிடித்து விவசாயம் செய்வதே ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மையாகும். பயிர்களின் விளைச்சல் பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்பட்டாலும் பூச்சி மற்றும் நோய்களால் ஏற்படும் சேதம் அதிகமாக உள்ளது. ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மையை மேற்கொள்வதன் மூலம் பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்தி மண் வளத்தை பாதுகாப்பதோடு விளைபொருட்களின் தரத்தையும் மேம்படுத்த முடியும். அந்த வகையில் வெண்டையில் ஒருங்கிணைந்த பயிர் சாகுபடி செய்து பயனடைந்த கோயம்புத்தூர் மாவட்டம் செல்வபுரம் கிராம வேளாண்மையாளர் எம் முத்துசாமி அவர்கள் தரும் தகவல்கள். நாம் இங்கு நின்று பார்த்து கொண்டிருப்பது 102 என்ற சிஞ்சிதா வெரைட்டியில் 102 என்ற வெண்டை ரகம். இதை முதல் சாகுபடி செய்வதற்கு முன்னால் நாம் முதல் டிராக்டரை கொண்டு உழவடிக்கின்றோம். முதல் 3 உழவுக்கு பின்னால் தொழு உரம் ஏக்கராவுக்கு கிட்டத்தட்ட 2 டிராக்டர்லோடு அடித்து பின்னால் ஒரு உழவு பண்ணி காடு பல பல என்று ஆன பின்னால் நாம் பார் பிடித்து இந்த வெண்டை விதையை நெட்டுகிறோம். வெண்டை விதை நெட்டி 45 நாட்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வருவதில்லை. அப்பொழுது வரும் களைகளையும் மற்றவைகளையும் நாம் பார்த்தாலே போதும். அதுக்கு பதிலாக இவங்கள் முதல் அதுக்கு உரம் கொடுக்கும் பொழுது முதல் மண்ணையுடைய இயல்புத்தன்மையை பரிசோதித்து மண்ணுக்கு என்னென்ன உர நுண்ணூட்டங்கள் இல்லையோ அதை நாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப 2வது நாம் ரசாயன உரங்களை கொடுக்கின்றோம். அப்பொழுது பயிர் எந்தவித கெடுதலும் இல்லாமல் நல்ல முறையில் வளர்ந்து வருகிறது. இதற்கு நுண்ணூட்ட சத்து குறைவாக இருந்தால் நுண்ணூட்ட கலவையை இலைவழியாக செலுத்துகிறோம். இலைவழியாக நுண்ணூட்டம் செலுத்தும் பொழுது அதனுடைய இலைகள் சீக்கிரம் எடுத்துக்கொண்டு அதனால் நம்மளுக்கு உடனே பலனை கொடுக்கின்றது. அதனால் நம்மளுக்கு காலவிரியமும் ஏற்படுவதில்லை, நம்முடைய மகசூலும் குறைவதில்லை. கிட்டத்தட்ட நான் இப்பொழுது தற்போது ஒரு 25 சென்ட் தான் வெண்டைச்சலை நெட்டியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் ஒரு 6 பறிப்பு பொறிச்சாச்சு. 6 பறிப்பில் கிட்டத்தட்ட ஆவரேஜாக முதல் 4 பறிப்புக்கு 20 கிலோ தான் வந்துச்சுங்க. 5வது பறிப்பு, 6வது பறிப்புக்கு இப்போ 35 கிலோ 40 கிலோ வருதுங்க. இதே இன்னொன்று 8வது பறிப்பு வரும்போது உங்களுக்கு ஏக்கராக்கு 60 இந்த 25 சென்ட்டுக்கு 60 கிலோ வருங்க. இன்றைக்கி மார்க்கெட்டு கொஞ்சம் நல்ல நிலையில் நிற்கிறதுனால பனிகாலங்க, அதனால் மார்க்கெட் நல்லா இருக்குங்க. அங்கே 45 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நம்மளுக்கு 40 ரூபா பில் கொடுக்குறாங்க. இப்படி எடுக்கும்போது ஒரு நோட்டு ஒன்று எடுக்கும்போது 60 கிலோவுக்கு குறைஞ்சது லேபர் போக நம்மளுக்கு 2000 ரூபா கிடைக்குங்க. எப்படி 10 பறிப்பு நம்ம எடுக்கும்போது நல்லா 10 பறிப்பு வரும்போது 20000 ரூபா நம்மளுக்கு வந்துருங்க. முதல்ல ஒரு 4 பறிப்பும் கடைசியில் ஒரு 6 பறிப்பும் பொறிக்கிறோமில்ல, அது வந்து லேபருக்கும் நம்ம வெண்ணையூர் உழவு தண்ணி பாசனம் இதுக்கு சரியாக போவாங்க. இதில் முதல் கட்டமாக வந்து நம்ம நீர்ப்பாசன வசதி தான் நல்லா பண்ணணுங்க. வெண்டைக்கு நீர்ப்பாசனம்ங்கிறத வந்து ரொம்ப அதிமுக்கியமான ஒன்று. நான் காரணம் நம்ம ஒரு நாள் விட்டுவரால் காய் பொறிக்கிறோம். அப்படி நம்ம காய் பொறிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் விட்டுவரால் தண்ணி கட்டாமல் இருந்ததுன்னா காய் வாடிடும். வாடும்போது நம்மளால் பொறிப்பு திறன் வந்து கம்மியாக இருக்கும், கையில் இழுக்க முடியாதுங்க. அதனால் தண்ணி நல்லா கட்டிட்டு நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கட்டுற போல என்ன ஆகுதுன்னா காய் ஒடிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக ஒடியுங்க. அதுக்கு வந்து கேவிகேல எனக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களே க்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க, கைக்கு விரலுக்கு போடுற உரைக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த உரையை நம்ம விரலில் மாட்டிட்டு இப்படி ஒடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா கைக்கு ஒன்றும் ஆகிறது இல்லைங்க, அப்படியே காய் நல்லா வருது, கை நல்லா இருக்குது. உரை கட்டும் போது நம்மளுக்கு பிரச்சனையெல்லாம் போகுதுங்க. அதுதான் நீர் நிர்வாகத்தில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு காய் ஒடிக்கிறதுக்கு அந்த மெத்தட் நமக்கு நல்லா இருக்குதுங்க. பூச்சி கட்டுப்பாடுன்னு வரும்போதுங்க முதல்ல அசுவினி பேன் போன்ற முதல் வருதுங்க. அதுக்கு சிலந்தி தாக்குதல் ரொம்ப சின்ன சின்ன தாக்குதல் தான் வருதுங்க. அதுக்கு வந்து நாம் லைட்டாக மருந்து கொடுத்தா போதுங்க, ஒன்றும் பெரிய மருந்தெல்லாம் அடிக்க வேண்டியது. அப்புறம் வந்து அதுக்கு மேலே அந்த பூச்சிகள் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு விளக்கு பொறிகள் வச்சு அந்த விளக்கு ட்ராப் வச்சு அந்த ட்ராப்பில் கண்காணிச்சிருந்தோம்னா தாய் அந்த பூச்சி வந்து விழுகுதுங்க. தாய் அந்த பூச்சி ஒரு ட்ராப்புக்கு எத்தனை வருது, ஒரு 6 ட்ராப் வச்சுக்கிறேன், ட்ராப்புக்கு 4, 1, 2 விழுந்துருந்தால் விட்டுடலாங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. 10 வாஞ்சி வரும்போது நம்மளுக்கு பொருளாதார சேதம் அதிகமாகிற காரணத்தினால அது என்ன பண்ணுறோம்னா 2வது அதுக்கு ஒரு மருந்து குடிச்சோம்னா அது தாயந்து பூச்சிகள் கட்டாகி நம்மளுக்கு விவசாயம் நல்லா இருக்குது. அதுவும் போது தாயந்து பூச்சிகள் அந்த ட்ராப்லேயே வந்து விழுந்ததுனால மருந்தடிக்கிற செலவு நம்மளுக்கு குறையுதுங்க. அடிசாம்பல் நோயின்னு ஒன்று வருங்க. அந்த அடிசாம்பல் நோய் வராமல் நம்ம பாதுகாத்து வச்சுருந்தோம்னா
இருபத்தஞ்சி வரும் தாராளம் எடுக்கலாங்க. ஏக்கராவுக்கு கால் ஏக்கரா வச்சாலே 10-20,000 ரூபா நல்ல மகசூல் கிடைக்கும், நமக்கு நெட்ட ப்ராஃபிட் கிடைக்குங்க. மேலும் விவரங்கள் பெற எம் முத்துசாமி அவர்களை 0984399972 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.